லாந்தர் 1.3 வலை ஒலி அலைவரிசை நண்பர்களுக்கு நல் வணக்கங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க வீடியோ உடனுக்குடன் கிடைக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்பொழுது கொரோனா வைரஸை வெளியேற்றும் பயிற்சியை நான் வந்து எப்படி வடிவமைத்திருக்கிறேன் என்று பாருங்கள். இப்போது இந்த பயிற்சியில என்னன்னா, தொண்டைக்குழி தொண்டைக்கு தங்கினாலும் சரி, நெஞ்சில தங்கி இருந்தாலும் சரி, அந்த கொரோனா வைரஸ் வெளியே வந்துடும். அது மட்டுமல்ல, இந்த கொரோனா வைரஸோடு கார்பன் டை ஆக்சைடும் ஒரு வெளியே வரும், சளியும் வெளியே வந்துடும். இப்படி கபாலபதி மூச்ச தர நாய்க்குது அப்படி ஒரு இருமல் தரேன். அதுக்கு அடுத்ததாக நல்லா பாருங்க, இப்படி மூச்சு காற்று மேடை எடுத்துட்டு வாய் வழியா நாய் கூத்தாக வெளியிடும் போது கண்டிப்பா நமக்கு பாருங்க, அந்த சளிவு கார்பன் டை ஆக்சைடு மட்டுமல்ல, அந்த 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 வைரஸ் சாகடிச்சுட்டு தான் வெளியிட்டு நாடி சுத்திய வேகமா செய்யற பாருங்க. நாலு சாதாரணமான மூச்சுக்கே இப்ப எனக்கு சரியே இல்லாட்டி கூட சரி வருகிறோம். இது இந்த என்ன, இந்த முதல் படியில இந்த கால்கள் இருக்கிற அழுக்கு கூட நுரையீரலுக்கு வந்துடும். இரண்டாவது படியில அந்த நெஞ்சில் இருக்கிற அழுக்கு கூட தொண்டைக்கு வந்துடும். நாய்க்கூத்து கொடுக்கும்போது வெளியவே வந்துடும், ஓலையா வெளிவரும். கபாலபதி மூச்சு கொடுத்தீங்கன்னா உள்ள சளி வந்து இங்க தங்கிக்கும். அப்போ சளி தங்கின சரிய இப்ப அதிரடி மூச்சு கொடுத்து வெளியேற்றிக்கலாம். உங்களுக்கு நம்ம நெஞ்சில் கட்டி இருக்கிற நுரையீரல தங்கி இருக்கிற வைரஸையும் நம்மளோட மூச்சு திரைகளையும் எப்படி சுத்தப்படுத்துவது அப்படின்னு பயிற்சி நம்ம பார்க்க போறோம். இப்ப பாக்கற போனா பாருங்க, இப்போ கையை மேல தூக்கிட்டு காத்து நெஞ்சினாலே காத்து நப்பிட்டேன். இப்ப பாருங்க, விட்டுட்டே போற இப்படி விட்டுட்டு போவதன் மூலமா நீங்க பாதக சாதனம் பிடிக்க முடியாதவங்க கூட பாதக சாதனம் பிடிச்சிருவீங்க. ஆனா இது இன்னொரு பெரிய பிரச்சனை என்னடா, இப்ப வைரஸ் வெளியேற்றுவது எப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, இப்படி இப்படி நீங்க இருமலாக வெளியிட்டீங்கன்னா கண்டிப்பா வைரஸ் வெளியே அருமையான தூக்கம் வரும். தூங்கினா நம்மளோட உடல் உறுப்புகள் அத்தனையும் உங்களுக்கு அதையே தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டு உங்களை உடல் ஆரோக்கியத்தை தரும். ஏன், உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நுரையில் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரும் என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி, வணக்கம்.